அனைவருக்கும் என்னுடைய நெருப்பு தமிழினுடைய இனிய காலை மற்றும் மாலை வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உண்மையான நேர்மையான உண்மைகளையும், அதாவது மறைக்கப்பட்ட வரலாறுகளையும், அதிகாரப்பூர்வமான நியாயமான கருத்துக்களை மட்டுமே நாம் வந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவே இந்த நெருப்பு தமிழினுடைய தலையாய கடமை. தயவு செய்து உறவுகள் வந்து என்னுடைய ஒவ்வொரு அறிவுரையின் பேரிலும் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் ஏற்று நடந்து கொள்ளுமாறு நான் வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு பணிவாக உங்களிடம் வந்து நான் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் இன்றைய இளைய தலைமுறை, நம்மளுடைய தமிழக இளைஞர்கள், அதாவது இந்த உலகத்தையே நாம் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தையே நாம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் தமிழனே உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். இக்காலகட்டத்திலும் தமிழனே இன்றும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு காரணத்தில் தான் இந்த பதிவுகளை நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். அதாவது சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உங்களுடைய, அதாவது எதுவுமே நீங்க வந்து யாருக்கிட்டயுமே உங்களுடைய பேப்பர்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க எதுவுமே யாருக்குமே எதுவுமே சப்மிட் பண்ண வேண்டாம். நீங்க நேரடியா, அதாவது உங்களை வந்து யாரு வந்து ரெக்வயர் பண்றாங்களோ, ஒரு கன்சல்டன்சி வந்து இன்னைக்கு இந்தியாவில பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கன்சல்டன்சில வந்து நீங்க வந்து உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய அப்டேட்டோட சிவி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் நீங்க இதை மட்டும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா போதும். அதுல வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து என்க்ளோஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க யாருக்குமே பே பண்ண வேண்டாம். தயவு செய்து உணருங்க, நீங்க யாருக்குமே காசு கட்ட வேண்டாம். அதாவது இந்த MOM, அதாவது www.mom.gov.sg, இதுதான் வந்து MOM ஓட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து உங்களுக்காக உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்றாங்களோ அந்த எம்ப்ளாயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து $80 வந்து ஃபீ வந்து பே பண்ணுவாங்க. ஒரு காலத்துல $10 $20 இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் வந்து $80 ஆயிருக்கு. $80 பே பண்ணுவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு $80 அவங்க பே பண்றாங்க. இதுதான் வந்து கவர்மெண்டோட ஃபீ. அப்போ சப்மிஷன் பண்றதுக்கு ஒரு $100 வந்து வச்சுக்கிட்டாலும் மொத்தம் வந்து $180 தான் வந்து நீங்க பே பண்ணணும். இல்ல அடிஷனலா வந்து இவங்க சப்மிட் பண்றவங்களுக்கு வந்து இன்னொரு $100 எக்ஸ்ட்ரா நீங்க வச்சீங்கனாலும் அப்ப $200 பிளஸ் வந்து $80, அப்ப $280 தான் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். ஆனா நான் $100,000 கட்டியிருக்கேன், $2,00,000 கட்டியிருக்கேன்னு சொல்லிருங்க, இது வந்து முற்றிலும் வந்து ஒரு ஏமாற்று வேலை. நீங்க சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்கப்பூர் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். தயவு செய்து உணருங்கள். எந்த காலத்து, அதாவது நம்ம வந்து எந்த காலங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத உணருங்க. இன்னைக்கு வந்து ஒரு நீங்க போய் ஒரு கூகுள் அப்படின்னு தட்டினீங்கன்னா எல்லா விதமான ஒரு இன்னைக்கு உள்ள அப்டேட்ஸும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்போ www.gov.mom.sg அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு உள்ள போய் நீங்க போய் பாருங்க, தயவு செய்து பாருங்க. இன்னமும் வந்து நீங்க வந்து ஏமாந்துகிட்டு வீட்டுல உட்காந்து தூங்கிக்கிட்டு சோம்பேறியா இருந்து கொண்டு போய் பாஸ்போர்ட் நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் இவன்ட கொடுக்குறேன்னு கொடுத்து அதன் பிறகு வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஊர்களையும் மாட்டிக்கிட்டு தயவு செய்து முடிக்காதீங்க. முதலில் நாம எங்க போறோமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க போங்க. சிங்கப்பூரினுடைய ப்ராசஸ் வந்து, அதாவது நீங்க வந்து இந்த ஸ்கில்டு முடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கும் சரி, ஸ்கில்டு முடிச்சுட்டு நீங்க வந்து எந்த ஏஜென்ட் கிட்ட வந்து நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்றீங்களோ, எந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்காக வந்து சப்மிட் பண்றாரோ, அன்னைக்கு நீங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் நீங்க வந்து உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து நீங்க முதல்ல சப்மிட் பண்ணியாச்சான்னு கேளுங்க. சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து நான் சொல்ற அந்த வெப்சைட் ஐடிக்கு உள்ள போய், அதாவது அதுல வந்து NRIC அப்படின்னு இருக்கும், ஒரு ஹைஃபன் போட்டு ஃபின் நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபின் நம்பர் அப்படின்னு இருக்கிறது இல்ல, உங்களினுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பெயரை உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை உள்ள நீங்க போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அது அந்த வெப்சைட்டுக்கு உள்ள போனோம்னா செகண்ட் பேஜ்ல வந்து இன்னொரு பேஜ் வந்து அதுல கேட்கும், என்ன நீங்க வந்து எந்த இதுக்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் என்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு காட்டிடும். வித்தின் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து இந்த வேலை முடிஞ்சிடும். அப்ப நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ஓ நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து அவங்க ஏற்கனவே இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்களா சப்மிட் பண்ணலையான்னு. ஒரு இளைஞர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து 60 நாள் என் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 60 நாள் சிங்கப்பூர் ப்ராசஸ்னா 60 நாள் சிங்கப்பூர் ப்ராசஸ் எங்க நடக்குது, எங்க ரோட்ல நடக்குதா இல்ல தெருவுல நடக்குதா? ஒண்ணுமே வந்து நீங்க சொல்றது எல்லாமே வந்து தயவு செய்து இளைஞர்களே, இன்றைய காலகட்டங்களில் நீங்க தான் ஏமாறுறீங்களே தவிர நம்ம ஏமாத்துறவங்களை நம்ம எந்த குறைகளும் சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல திருந்துங்க, நீங்க முதல்ல மாறுங்க. முதல்ல என்ன நடக்குது,
இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு போறதுன்னா ஒருத்தர்கிட்ட பாஸ்போர்ட் கொண்டு போய் கொடுக்கறதா வெளிநாடுக்கு போறதா அர்த்தம் இல்ல. தயவு செய்து நீங்க எல்லாம் உணருங்க, கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா யோசிங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க சொன்னோம் 50,000 சம்பளம் 80,000 சம்பளம்னு சொன்ன உடனே நீங்க ஏறி ஓடிடுறது. அப்புறம் அங்க போனோம்னா குத்துதே கொடையுதே அப்படின்னா குத்தத்தான் செய்யும் கொடையத்தான் செய்யும். இன்னைக்கு சிங்கப்பூருங்கிறது வித்தின் வந்து உலகத்திலேயே வந்து வேகமா அதிவேகமாக ப்ராசஸ் பண்ணக்கூடியது சிங்கப்பூர் மட்டும்தான். நான் வந்து இப்ப என்னுடைய பகுதிகளாக இருக்கட்டும் மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் எங்க போக போறீங்க அப்படின்னா நான் சிங்கப்பூர் போப்பேன். சரி, சிங்கப்பூர் போறதுக்கு என்ன நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என் ஏஜென்ட் பாத்துப்பாரு. என்ன ஏஜென்ட் பாத்துக்கிறாரு? ஏஜென்ட் என்ன வானத்துல இருந்து கீழே குதிச்சவரா? ஐயா, அந்த ஏஜென்டா பணிபுரியறவங்களுக்கே ஒண்ணுமே தெரியாது. தே ஆர் ஆல் 0%. இதுதான் உண்மை. ஜீரோ தான், ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இன்னைக்கு வந்து மக்களை வந்து சுரண்டிக்கிட்டு இந்த இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். அதுதான் உண்மை. இந்த சிங்கப்பூர் ப்ராசஸ் வந்து வித்தின் வந்து நீங்க எஸ்பாஸ் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா சப்மிட் பண்ண 1 hour அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிடும். வித்தின் வீக்கெண்டா இருந்துச்சுன்னா மண்டே அன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். அதுல வந்து யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் வந்து உங்க பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ரிஜெக்டட் அப்படின்னு இருக்கும். இதுதான் இருக்கும். இதை வந்து இதுதான் அதுல இருக்கும். அப்ப இதை வந்து நீங்க ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? ஏன் புரிய மாட்டேங்கிறீங்க? நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? இன்னமும் வந்து அந்த காலத்துல தான் இருக்கிறீங்க. தயவு செய்து உணருங்க ஐயா, உணர்வுகளே இளைஞர்களே உணருங்க. என்ன நடக்குது இந்த உலகத்துல என்னன்னு பாருங்க. சிங்கப்பூர் போறதுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்க யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் எல்லாம் கொடுக்கவே வேண்டாம். பாஸ்போர்ட் வந்து கொடுக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கொடுக்குறீங்க பாஸ்போர்ட்டை? எது கொடுக்கணும்? உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி யாரு கேட்கிறாங்களோ அனுப்புங்க. அதே மாதிரி இந்த MOM வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு லாகின் பண்றதுங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு LKG பையன் கூட சப்மிட் பண்ணலாம். அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆல்ரெடி எல்லாமே 2 pages எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மட்டும்தான். அவங்க வந்து யூனிவர்சிட்டி இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் அவங்க வந்து தனியா வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஏற்கனவே வந்துட்டு அந்த வெப்சைட் உள்ள இருக்கும். எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது இல்லாம நீங்க டிப்ளமோ ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து அதாவது அந்த MOM யூனிவர்சிட்டிக்கு எய்டட் MOM வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ரெகக்னைஸ்ட்ல இது வச்சிருக்காங்க. ஒரு 10 university 20 university வச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா மட்டும்தான் இவங்க வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரு, உங்க அப்பா பேர், இதுதான் வரும். வேற எதுவுமே வராது. உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, உங்க சம்பளம் என்ன, இதுதான் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் சிங்கப்பூர். இது வந்து ரொம்ப வந்து ஈஸி. இப்ப வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து $80 வந்து அவங்க கட்டுவாங்க. உங்க யாரு வந்து உங்களுக்கு சப்மிஷன் பண்றாங்களோ அவங்க வந்து $80 கட்டுவாங்க. அப்ப $80 உங்களுக்காக வந்து அவங்க கிளீன் பண்றதுக்காக ஒரு $100 சார்ஜ் பண்ணலாம். அப்ப 100 + 80 $180 தான். 180 இன்ட் இன்னைக்கு ரேட் 48 வச்சோம்னா 180 இன்ட் 48 எவ்வளவு? அந்த காசு தான் நீங்க கொடுக்கணும். நீங்க முன்பலமா கொடுக்கறதே 150,000 கொடுக்குறீங்க. அது கொடுத்த உடனே அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சப்மிட் பண்ணதுக்கு இந்த காசு சரியா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்க, புரிந்து செயல்படுங்க. உலகம் வந்து எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற உலகத்துல தயவு செய்து நீங்க எல்லாமே வந்து இனிமேலும் ஏமாறாதீங்க. இனிமேலாவது தயவு செய்து புரிந்து வாழுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சு வாழுங்க. இந்த சும்மா வந்து அதாவது முட்டாள்தனமா போய் படம் பாக்குறீங்க, முட்டாள்தனமா குடிக்கிறீங்க, எவ்வளவோ செய்திகளுக்கு வந்து உங்களை நீங்க ஏமாத்தி அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறீங்க. நல்ல செய்திகளை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போங்க. நல்ல செய்திகளை பகிருங்க. இந்த நம்ம ஜிமிக்கி கம்மல் இதெல்லாம் இதெல்லாம் பகிர்ந்து உங்களுக்கு எல்லாம் என்னையா கிடைக்குது? இந்த இளைஞர்களுக்கு என்னையா கிடைக்குது? உங்களுக்கு எதுவும் கோடிக்கணக்கில் எதுவும் கிடைக்குதா? இன்னைக்கு சிங்கப்பூர் போறதுன்னு சொல்லி இந்த செய்தியை பகிர்ந்தீங்கன்னாவது ஒரு 10 குடும்பங்கள் பிழைக்குங்க ஐயா. நல்ல விஷயங்களை பகிருங்க. தயவு செய்து தமிழ்நாட்டுல வந்து இனிமேலாவது நல்ல விஷயங்களுக்கு முன்வாங்க. நீ எந்த கட்சி ஆவனாலும் இரு, எந்த ஜாதி ஆவனாலும் இரு, எந்த மதம் ஆவனாலும் இரு, தூக்கி எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு இளைஞர்கள் பயனடையணும். இன்றைய இளைய தலைமுறை வந்து வளம் பெறணும் அப்படிங்கிறத மட்டும் யோசி. அதுக்கப்புறம் வந்து மனிதன் இல்லாம மதம் இல்ல, மனிதன் இல்லாம ஜாதி இல்ல. மனிதன் என்ற ஒன்றை வச்சுதான் இனமே. இது இல்லாம எதுவுமே இல்லை. தயவு செய்து எல்லாரும் உணருங்க. முதல்ல இதை உணருங்க. இன்னைக்கு போட்டி போறாம நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு என்னங்க யாரு பெரிய ஆளு வந்து என்னையா பண்ண போறோம்? தயவு செய்து இன்னைக்கு சிங்கப்பூர் போறதுக்கு யாருமே பணம் கட்ட வேண்டாம். பணத்தை கட்டிட்டு 2 months ஊர்ல இருக்கிறேன்,
மூணு மாசம் ஊர்ல இருக்கிறேன், இதெல்லாம் இல்ல, இது வந்து ஓவரால் டோட்டலி இட் இஸ் கால் ஃபோர்ஜரி, இது எல்லாமே ஃபோர்ஜரி, நான் உண்மையை சொல்லுவேன். ஏன் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து யாரு இது இருந்தாலும் என்னுடைய வெப்சைட் எனக்கு வந்து நீங்க கிளீன் பண்ணுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். எப்படி வந்து நீங்க யாரு வந்து எப்படி ஏமாத்துறா என்னங்கிறது நான் சொல்றேன். ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கன்சல்டன்சியும் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு கிளீன் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, அவங்க பண்ணவே கூடாது. அப்படி அவங்க பண்றதாக இருந்தா எந்த கேண்டிடேட், இந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து உங்க ஃபேக்டர் உண்மையான ஃபேக்டர் சொல்லணும், யாருமே ஃபேக்டர் சொல்றது இல்லை. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டுலயே வந்து இவங்க மட்டும்தான், அதாவது ரொம்ப அதிவேகமா ப்ராசஸ் பண்றது சிங்கப்பூர் கவர்மெண்ட் மட்டும்தான். மூணு நாள் நாலு நாள்ல தெரிஞ்சிடும். இப்பதான் இந்த எஸ்பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ங்கிறது, எஸ்பாஸ் வந்து ஒரு வாரம் வந்து ப்ராசஸிங்ல இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கறது கேட்டகரி, அதாவது $4,800 சம்பளம் வந்து முதல்ல இருந்தா தான் நாங்க வந்து அந்த கேண்டிடேட்டை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறதுனால அதுங்களுக்கு மட்டும் ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் வரையும் நேரங்கள் எடுக்கும். ஆனா ஒரு மாசத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா உங்க பேப்பர் நான் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு உங்க அப்ளிகேஷன் இன்னைக்கு லாகின் பண்ண, இன்னையில இருந்து அது ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்ல இருக்கும். அது வந்து இன்னையில இருந்து யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் ப்ராசஸிங் அப்படின்னு காட்டும். அதுதான் உண்மை. அப்ப வந்து நீங்க பணம் கட்டி இருக்கிறவங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பாத்துருக்கீங்களா? வெப்சைட் உள்ள போய் பார்த்து நமக்கு அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங்ல இருக்கு என்னன்னு பாத்துருக்கீங்களா? அதை பாக்குறது கிடையாது, அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. கொண்டு போய் உங்க அப்பா அம்மா சம்பாரிச்ச காசை ஒருத்தங்கிட்ட குடுக்கறதுல மட்டும் முன்னணியில இருக்கிறீங்க தம்பிங்களா. முதல்ல நீ சம்பாரிச்சு அந்த காசை கட்டணும், அப்பத்தான் உனக்கு அந்த வழி தெரியும். முதல்ல ஒருத்தங்க கிட்ட கொண்டு போய் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பத்தி அனாலிசிஸ் பண்ணணும். என்ன அந்த கம்பெனி எங்க இருக்கு, என்ன இருக்கு, எப்படி பண்ணணும், நம்ம போனா சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் பார்க்கணும். எதுவுமே பார்க்காம எது என்னமோ பைத்தியக்காரத்தனமா இந்த காலத்திலயும் தமிழ்நாட்டுலதான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னமும் முட்டாள வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இது அதிகாரப்பூர்வமான உண்மை. உலகத்திலே அதிக முட்டாள வாழக்கூடிய இளைஞர்களும் நம்மளும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உண்மை. எதுவுமே கேட்கறது இல்லை. ஏஜென்ட் சொல்லிட்டான், ஏஜென்ட் 60,000 சொல்லிட்டான், ஏஜென்ட் 1,00,000 சொல்லிட்டான். உன் ஏஜென்ட்டுக்கே ஒண்ணும் தெரியாதியா? உன் ஏஜென்ட் என்ன மாஸ்டர் டிகிரி படிச்சோம்னா ஏஜென்டா இருக்கான்? ஏற்கனவே எங்காவது போய் தட்டுமுங்கு கழுவி விட்டு இங்க வந்து ஊர்ல வந்து இருந்துகிட்டு நான் அங்க போயிருந்தேன் இங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா இந்த ஏஜென்ட்களே உங்களுக்கு எல்லாத்துக்கு கண்டனம் தான், கண்டனம், நெருப்பு தமிழனுடைய கண்டனம். நல்லபடியா நீங்க எல்லாம் என்ன பாத்துக்குங்க, பதிவு பண்ணிக்கீங்க என்ன. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆள் எடுக்கிறதாக இருந்தா முறைப்படி சொல்லுங்க, இத்தனை நாள் வந்து நாங்க ப்ராசஸிங் எடுக்கோம், எங்களுக்கு இவ்வளவு நீ பே பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க. அதை விட்டுட்டு கம்பெனிக்காரன் வந்து 10% வாங்கினா நீ 300% கமிஷன் வச்சு பண்றதுங்கிறது ஏன் அநியாயம்? இன்னொன்னு, அங்க என்ன இருக்கோ அதை வந்து அந்த உண்மையான ஒரு விஷயங்களை சொல்றது இல்லை. தயவு செய்து சிங்கப்பூர் ப்ராசஸ் வந்து வித்தின் வந்து என்ன எப்போ உங்க பேப்பர் வந்து லாகின் பண்றோமோ அன்னையில அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு ஆஃப்டர் 1 hour அப்புறம் அது அப்டேட் ஆயிரும். சிங்கப்பூர்ல மட்டும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்ல வந்து 1,800 ஊழியர்கள் வந்து ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றாங்க. 1,800 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க. அவங்களுடைய முக்கியமான வேலையை நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதுக்காகத்தான் அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய ஒரு மூணு பில்டிங் கட்டியிருக்காங்க சிங்கப்பூர்ல. மூணு பிரான்ச்சஸ் இருக்கு. மூணு பிரான்ச்சஸ் வச்சு பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா இதுக்குதான், இதுதான் அவங்களுடைய சர்வீஸ். தயவு செய்து எதையுமே புரிஞ்சுக்காம இன்னமும் வந்து நம்ம ஏன் காசு கட்டுறோம், எதுக்கு காசு கட்டுறோம், எது ஏன் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏஜென்ட்ட கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்கிட்ட என்ன காசு கொடுத்துட்ட கேள்வி கேட்கறீங்க, என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு நான் காசு கட்டு, நான் வந்து வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இல்ல போயிட்டு வரட்டுமா இல்ல வேண்டாமா, நான் காசு கட்டி 3 months, நான் காசு கட்டி 1 month ஆச்சு, 60 நாள் ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க. யாரு 60 நாள் ப்ராசஸ் சொல்றது? ஐயா உங்களுக்கு இத்தனை நாள் ப்ராசஸ்ன்னு யாருக்கும் சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது, அது யாருமே சொல்ல முடியாது. அதை வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். கவர்மெண்ட் டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய இதை வந்து அப்டேட் பண்ணும், உங்களுடைய பேப்பருடைய ஸ்டேட்டஸை வந்து சொல்லும். இதுதான் உண்மை. நான் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் எடுக்கும் அத்தனை நாள் எடுக்கலாம் சொல்ல முடியாது. அதாவது உங்க பேப்பர் லாகின் பண்ணதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய இது வந்து சர்வர்ல வந்து அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகி ஸ்டேட்டஸ் காட்டும். அதாவது இந்த www.mom.gov.sg அந்த வெப்சைட்டு உள்ள போனீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டு உள்ள போனா நீங்க ஒர்க் பர்மிட் சப்மிட் பண்ணீங்கன்னா ஒர்க் பர்மிட், எஸ்பாஸ் அப்படின்னு சப்மிட் பண்ணீங்கன்னா எஸ்பாஸ். அந்த ஸ்டேட்டஸ்க்கு உள்ள போய் ஃபர்ஸ்ட் மேல வந்து FIR ஃபின் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு NRIC அப்படின்னு இருக்கும். அதுல வந்து உங்க பேரை போடுங்க. உங்க பேரை போட்டுட்டு
உங்க உங்க பேரை போட்டுட்டு நீங்க அப்படியே வந்து லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, கீழே உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டேட் இருக்கும். உங்க அப்ளிகேஷன் டேட்டை விட்டுட்டு உங்க பாஸ்போர்ட் நம்பரை மட்டும் நீங்க அதில் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பேப்பரின் ஸ்டேட்டஸ் வந்துடும். இதுதான் உண்மை, இதுதான். இதுக்கு மேலே நீங்க எல்லாம் திருந்தல அப்படின்னா உங்களை எல்லாம் எந்த காலத்திலையும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. தயவு செய்து இந்த பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், இவங்கள்ட்ட கொடுத்துட்டேன், நான் ஏறுறேன் இறங்குறேன் இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. அசிங்கமா இருக்கு, இதெல்லாம் அசிங்கம் இங்கயா. இன்னைக்கு உலகம் எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. ஒரு கம்பெனி உங்களுக்கு கத்தார்ல சொல்றான், துபாயில சொல்றான், எங்கேயோ ஒரு இடத்துல கம்பெனி சொல்றான் அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து நீங்க வந்து கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, என்ன கம்பெனி அப்படின்னு பார்க்கலாம். அந்த கம்பெனியுடைய ஸ்டேட்டஸ நீங்க கூகுள்ல வந்து எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த கம்பெனியை பத்தி பேசலாம். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தர் ஆலமரத்துல உட்காந்துக்கிட்டு, டீ கடையில உட்காந்துக்கிட்டு, தெருவோரத்துல உட்காந்துக்கிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவன் பேச்சை கேட்டுட்டு ஏறுறீங்க, இறங்குறீங்க. ஏறுறது ஏறு, நீங்க வந்து ஏறிடுவீங்க, ஆனா இறங்குறது வந்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலையும் இறங்கிடும். மொத்தமா நீ அதுக்கப்புறம் வாழ்க்கையில எழுந்திருக்கவே முடியாது. உறவுகளே, தயவு செய்து இளைஞர்கள் வந்து இனிமேலாவது புரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். மறுபடியும் நான் சொல்றேன், சிங்கப்பூர் போறதுக்கு நீங்க யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் பணத்தையும் கட்ட வேண்டாம். நீங்க எந்த தொழில போனீங்கனாலும் சரி, நீங்க அன்ஸ்கில்டு ஸ்கில்டு முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட் யாருக்கிட்டையும் சரண்டர் பண்ண வேண்டாம். நீங்க வந்து உங்களுடைய பேப்பர் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பேசியிருக்கிறீங்களோ அப்படின்றத பே பண்ணுங்க. ரெண்டாவது, சிங்கப்பூருக்கு போறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூரினுடைய அரசாங்கம் படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு தான் அந்த காலத்துல இருந்து வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டு இருக்கு. படிச்சவங்களுக்கு வந்து அதிகமான பேப்பர்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிரும், படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் அப்ரூவ் ஆகும். ஆனா இன்றைய காலகட்டங்கள் இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கும் பிஆர் எடுக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதனால இனிமே அது முடியவும் முடியாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி கை நாட்டு வைக்கிற நபர்கள் தான் சிங்கப்பூர்ல நம்ம ஆளுங்க அதிகமா பிஆரா இருக்காங்க. படித்தவர்கள் மிக மிக குறைவு. ஒரு 10 பேர்ல 2 பேர் படிச்சிருப்பாங்க, 8 பேர் கை நாட்டு கேஸ். பிஆர்னா என்னன்னே அர்த்தமே தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு சிங்கப்பூர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய உறவுகள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, யாரும் கேள்வியும் கேட்கக்கூடாது. போனா போகணும், வானா வரணும், அங்க போய் நின்னா நிக்கணும். அதுதான் அன்றைய அங்க உள்ள சட்ட திட்டங்கள். அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற நபர்கள் அவர்கள் தான். படித்தவன் என்ன பண்ணுவான், படித்தவன் வந்து கொஞ்ச நாள் தான் அங்க இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருந்தவன வேற நாட்டுக்கு போயிருவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஆளுங்க, அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு வாழ்ற ஆளுங்க எல்லாம் என்ன செய்வாங்க, சோறு போட்டா போதும்னு கிடக்குற ஆளுங்களுக்கு எல்லாம் வளைச்சு கொடுத்த உடனே அவர்கள் அனைவரும் அந்த சிங்கப்பூர்லயே வந்துட்டு கிடையா கிடக்குறதுனால அவரு அதுக்கு அதன் பிறகு வர வேண்டிய அந்த இளைய தலைமுறைக்கு வந்து வாய்ப்புகளும் கிடைக்கல, வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஊர்களில் பூரா நாங்க எங்களுடைய சொந்த பந்த உறவுகள்லாம் ஆடு மாடு மேய்ச்சி தெரிஞ்சவங்களுக்குலாம் ஒரு 90 95 2000 முன்னாடி 2005 முன்னாடி வளைச்சு போராள் வர்ற எல்லாருக்கும் வந்து அந்த அரசாங்கம் வந்து வழங்கிட்டாங்க. வழங்கினதுனால படித்த இளைஞர்கள் எல்லாருக்கும் நீங்க என்னதான் நீங்க முடிச்சிருந்தீங்கனாலும் இன்றைய காலகட்டங்கள்ல முற்றிலும் வந்து 2005 அப்புறம் 2007 அப்புறம் முற்றிலும் வந்து எல்லா பேப்பர்ஸ் வந்து ரிஜெக்டட். நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதே மாதிரி இந்த எஸ்பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்படிங்கிறதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல வந்து நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர்ஸ் வந்து அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வச்சு உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனா நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா கை நாட்டு கேஸ் அப்படின்னா வித்தின் அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு 30 நாள்ல வருதுன்னா அவங்களுக்கு 3 நாள்ல வந்துடும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது படிக்காதவர்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, படித்தவர்களுக்கு எல்லா அடிஷனல் குவாலிபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கலாமா வேணாமான்னு நினைப்பாங்க. ஆனா படிக்காதவனுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் சிங்கப்பூர் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இதுதான் சிங்கப்பூரினுடைய கவர்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு தான் சிங்கப்பூர்ல வந்து அதாவது அதிகமான வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இன்னைக்கு அவர்கள் தான் இங்க சிங்கப்பூர் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் முற்றிலும் வந்து உண்மை. அந்த பிஆர் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 100க்கு
அதாவது 85 பேருக்கு மேல கை நாட்டு கேஸ் தான். இது முற்றிலும் வந்து உண்மை. அவர்கள் எல்லாம் அங்கேயே குடியும் கொடுத்தனமா குடிச்சு விட்டு அங்கனுக்குள்ளே படுத்துக்கிட்டு ஆண்டாண்டு காலமாவே அந்த சிங்கப்பூர்ல வந்து தேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறதுனால புதிதாக வரக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அதே மாதிரி அதன் பிறகு படித்தவர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து முற்றிலும் வந்து இல்லை. அதனால நம்ம போறோமா, கல்லு முன்னு அழுறோமா, இல்ல கட்டட வேலை பாக்குறோமா, அந்த ஒரு நபர்கள் போறோமா, அது முடிச்சுட்டு திரும்பி வரோமா அப்படிங்கிற காலகட்டங்கள் தான் இன்றைய காலகட்டங்கள்ல போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த படித்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய தகுதியை உணர்ந்து அந்த தகுதியில என்ன உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அதை மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா மற்ற வந்து மற்ற வேலைகளுக்கு நீங்க போக வேண்டாம். என்னுடைய கருத்து என்னன்னா, சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட் பணம் யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்க கொடுக்கணும்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷனுடைய ஃபீ வந்து $80. இன்னைக்கு சிங்கப்பூருடைய ரேட்டை போட்டு பார்த்து அது $80 எவ்வளோ அதை கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து யாரு சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு $100 நீங்க சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கலாம், தப்பே இல்லை. அப்ப 100 × 80 $180 தான், $180 தான் நீங்க பே பண்ணணுமே தவிர, இது இல்லாம ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுனாலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுல யாருக்கும் எந்த விதமான லாஸும் கிடையாது. அதே மாதிரி ஒரு கம்பெனியில வந்து உங்களை ஒரு எம்ப்ளாயர் எடுத்துட்டு உங்களை நீங்க போய் ஒரு மாசம் கழிச்சு உங்களை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு அனுப்பிச்சாலும் அதை கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி வந்து எந்த கேள்வியும் கேட்காது. ஏன்னா இது வந்து இது சிங்கப்பூர், அவங்க நினைச்சா எத்தனை பேர் வேணாலும் எடுக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம். இதுதான் இந்த இன்றைய கம்பெனிகளுடைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய நிலைமை. அதனால இப்ப மற்ற நாடுகள்ல ஒரு 4 பேர் 5 பேர் வந்து எம்ப்ளாயீஸ வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்றாங்கன்னா சில இதுல சில கண்ட்ரிஸ்ல வந்து குவஸ்டின்ஸ் இருக்கு, குவஸ்டினே இருக்கு ஏன் நீங்க எடுக்கிறீங்க, ஏன் வந்து அவங்களை வந்து டெர்மினேட் பண்றீங்கன்னு இருக்கு. ஆனா சிங்கப்பூர்ல வந்து நீங்க மொத்தமா எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு ஒரு 10 பேர்கிட்ட காசை வாங்கிட்டு 10 பேரை எடுத்துட்டு 10 பேரையும் கேன்சல் பண்ணிட்டு திருப்பி புதுசா ஒரு 10 பேரை எடுத்தாலும் அதற்கு வந்து அங்க உள்ள அரசாங்கங்கள் வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்கறது இல்லை, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் இல்லை. அப்படியே நம்ம போ, அது வந்து எந்த எம்ப்ளாயர் வந்து நம்மளை ஹயர் பண்றாரோ அந்த எம்ப்ளாயருடைய விருப்பம். அதுதான் சிங்கப்பூரினுடைய உண்மை நிலவரம். தயவு செஞ்சு நீங்க பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் நீங்க கொடுக்க வேண்டாம். உங்களுடைய முழுமையான அதாவது உங்களுடைய முழுமையான உங்களுக்கு தேவையான அனைத்து கேள்விகளையும் கேட்டு எல்லாமே செஞ்சு அவங்க வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங்ல இருந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஆகி அப்ரூவ் அப்படின்னு யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ் அப்படின்னு ஒரு காப்பி வந்து உங்களுக்கு வரணும். அந்த ஒரு காப்பி வரும். அதே மாதிரி அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ்ல ஃபுல் அண்ட் பேஜ்ல உங்க கம்பெனி யாரு, எங்க இருக்கு, உங்க கம்பெனி அட்ரஸ் என்ன, உங்க ஆக்குபேஷன் என்ன எல்லாமே போட்டு இன்னும் ஒரு ஃபுல் பேஜ்ல வந்துட்டு ஒரு பேஜ்ல வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கவர்மெண்ட் வந்து உடனே கொடுக்கும். அந்த லெட்டரும் பிளஸ் அந்த லெட்டர்லாம் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்க பேப்பர் வந்து அப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம யாருமே வந்து அதிகாரப்பூர்வமா உங்க பேப்பர் வந்து அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது சொல்றதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும். அதனால நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி அது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அதனால தயவு செய்து என்னுடைய அருமை சொந்த பந்தங்கள், இந்த சிங்கப்பூர் போறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமே இல்ல. ஊசி பாசி விற்கிறவங்களாம் சிங்கப்பூர் போயிட்டு வர்றாங்க. இன்றைய காலகட்டங்கள்ல ஊசி பாசி விற்கக்கூடிய நம்மளுடைய அதாவது அந்த நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து மூதாதையர்களுடைய ஒரு பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னா இருந்தாலும் சொல்ற அந்த நரிக்குறவர்கள் என்ற நம்ம அழைக்கிறோமே அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல முருகன் கோவில்ல ஊசி பாசியை வித்துட்டு திருப்பி வர்றாங்க. அதனால இன்னைக்கு சிங்கப்பூர் போறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அது ஊசி பாசி விற்கிறவங்க ஜோசியம் பாக்குறவங்க இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாளைக்கு பார்த்து 4 மணி நேரம் திரும்பி வந்துடுறாங்க. பிகாஸ் இன்னைக்கு ஃபிளைட் ஃபேர் ரொம்ப சீப்பு. இதனால இதெல்லாம் எனக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க கம்பெனி. என்ன பெரிய டிக்கெட் போடுறாங்க, 4000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டுடலாம், 3000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டுடலாம். ஆஃபர்ல வந்து போக வர்றதுக்கே 4000 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கு. அதனால தயவு செய்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இனிமேலாவது உணருங்கள். நான் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தேன், இந்த ஏஜென்ட் அங்கே ஏத்துறாரு, அந்த ஏஜென்ட் இங்கே இறக்குறாரு, இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து நடைமுறையை பாருங்கள் உறவுகளே. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளூர்களில் பயணிப்பது மிகச்சிறந்தது. இன்னைக்கு உள்ளூர்ல 15,000-20,000 சம்பளம் வாங்குறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. தயவு செய்து இந்த சிங்கப்பூருக்கெல்லாம் நீங்க பணத்தை கட்டிட்டு போய் அங்க போய் பணியிலும் இரவிலும்
அதாவது வெயிலையும் மழையிலையும் நீங்க கஷ்டப்பட்டு கடைசியில ரோட்ல நிக்கிறத விட இவ என் காசே கொடுக்காம ஊர்ல கூட தெருவுல ரோட்ல நின்றான். இதுதான் முற்றிலும் வந்து உண்மை. இதுல வந்து என்னோட இருக்கக்கூடிய உறவுகளை வந்து நான் யாரும் வந்து காயப்படுத்தணும் இல்ல அப்படிங்கிற புண்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தயவு செய்து இந்த பதிவு அல்ல. தயவு செய்து இன்றைய சிங்கப்பூரினுடைய நிலைமை வந்து முற்றிலுமாக இதுதான் உண்மை. அது வந்து இதுல வந்து நம்ம மற்றவர்களை குறை கூறுவதை விட இன்றைய பொருளாதாரங்கள் வந்து மிக ரொம்ப தொய்வான நிலையில் இருப்பதனால் சிங்கப்பூரில் வேலை வாய்ப்புகளும் மிக மிக குறைவாக உள்ளது. இருப்பினும் இதை வைத்து ஏமாற்றக்கூடிய இந்த கன்சல்டன்சி பிளஸ் வந்து இன்றைய இடைத்தரகர்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செய்யுங்க, தயவு செய்து யாரிடமும் பணத்தையும் பாஸ்போர்ட்டையும் வாங்காமல் செய்யுங்க. இதுதான் வந்து என்னுடைய ஒரு அறிவுரையாக, நெருப்பு தமிழனுடைய அறிவுரையாக நான் வந்து முன்வைக்கின்றேன். தயவு செய்து சிங்கப்பூர் போறதுக்கு மறுபடியும் சொல்றேன், யாருக்கிட்டையும் நீங்க பாஸ்போர்ட் பணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து நல்ல பொசிஷனுக்கு போறக்கூடிய நபரா இருந்தா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அழகா வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி எல்லா ஒரு ஃபோல்டர் போட்டு எல்லாத்தையும் மெயில்ல வந்து காப்பி பண்ணி வச்சு எந்த கம்பெனி வந்து உங்களை வந்து எடுக்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய ஒரு இமெயில் பண்ணுங்க, அதுவே போதும். எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய பேரு, உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த், இது மட்டும்தான் தேவை ஒரு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்றதுக்கு, எஸ்பா சப்மிட் பண்றதுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் சப்மிட் பண்றதுக்கு, வேற எதுவும் தேவையில்லை. இன்னும் ஒர்க் பர்மிட் சப்மிட் பண்றதுக்கு உங்க பேரும் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா போதும். ஒர்க் பர்மிட் சப்மிட் பண்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. எது அந்த ஸ்கில்டுல போறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் கிட்டத்தட்ட ஊர்ல இருக்கிறப்பெல்லாம் 6 மாசமா நான் ப்ராசஸிங்ல இருக்கு, 8 மாசமா ப்ராசஸிங்ல இருக்கிறேன். இந்த ஏஜென்ட் ஏத்துறேங்கிறாரு, இந்த ஏஜென்ட் இறக்குறேங்கிறாரு. எந்த ஏஜென்ட் அங்க ஏத்துறாரு இறக்குறாரு ஒன்னும் புரியல. அப்புறம் எதுக்கு சிங்கப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மாடி என்று அது கூற முடியாது. கிட்டத்தட்ட அதை வந்து கணக்கு பண்ணீங்கன்னா அவ்வளவு உயரமான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் கூட சொல்லலாம். அதை வந்து அவ்வளவு பெரிய கட்டடங்களை வந்து எதுக்கு வந்து அங்க அரசாங்கம் கட்டி வச்சிருக்கு? யார் இந்த ஏஜென்ட்கள்லாம் போய் அங்க போய் சேர்ந்து அந்த கட்டடத்தை கட்டினாங்களா? எதுக்கு 1800 பேருக்கு மேல சிங்கப்பூர்ல வந்து பணி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க? அவங்களுடைய வேலை என்ன? அவர்கள் நம்மளுடைய இந்த மாதிரி வெளிநாட்டு ஊழியர்களுக்கு சேவை செய்யறதுதான் அவங்களுடைய வேலை. அதை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஏஜென்ட்கள் நீங்க என்ன சேவை பண்றீங்க? நீங்க எதுவும் வந்து நீங்க எதுவும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் நீங்க எதுவும் ஐடியா கொடுக்குறீங்களா இல்ல அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்களா? எப்படிங்க நீங்க வந்து மற்ற நபர்களை ஏமாத்தலாம்? அக்ரிமெண்ட் நீங்க போட்டிருக்கீங்களா? சிங்கப்பூர் அரசாங்கம் தான் அக்ரிமெண்ட் போடுறோம். உங்களுடைய அதாவது எப்ப உங்க பேப்பர் அப்ரூவ் ஆகுதோ அப்பதான் நீங்க வந்து அந்த அக்ரிமெண்ட் காப்பியில சைன் பண்ணுவீங்க. நான் ஒரு வருஷத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில இங்க யாருமே உங்களுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்க முடியாது. நான் வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாது இந்த பேப்பர் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு. அது வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணும், இந்த பேப்பர் அப்ரூவ் ஆகும் இல்ல இந்த பேப்பர் வந்து அப்ரூவ் ஆகாது அப்படிங்கறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணும், அந்த ஆபீசர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து இந்த இதுதான் சிங்கப்பூர். தயவு செய்து இந்த சிங்கப்பூர் என்ற ஒரு இதை சொல்லி இன்றைய ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நிறைய நபர்கள், ஒரு கன்சல்டன்சியா இருக்கட்டும் இல்ல மற்ற தனிப்பட்ட நபர்களா இருக்கட்டும், தயவு செய்து இந்த பதிவு மூலியமாக இளைஞர்களை வந்து ஏமாற்றாதீர்கள், இளைஞர்களை ஏமாறாதீர்கள். நம்ம ஏமாத்துறவங்களை வந்து எந்த காலத்திலையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. நாம தான் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும். கூகுள்னு ஒன்னு இருக்கு, தயவு செய்து அந்த கூகுள்ல போய் எல்லாரும் பாருங்க. வெளிநாடுகளுக்கு போகணும்னு சொல்றவங்க எல்லாம் கூகுள்ல போய் அந்த கம்பெனி அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க, அந்த வெப்சைட்டை போய் பாருங்க. பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு முழுமையான ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு எந்த நாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணாலும் அந்த நாட்டுக்கு வந்து நீங்க பத்தியோ அந்த கம்பெனிகளை பத்தியோ முதல்ல வந்து வெரிஃபை பண்ணுங்க. இவன் ஏஜென்ட் சொல்லிட்டாரு, ஏஜென்ட் ஏத்துறாரு இறக்குறாரு, தயவு செய்து வேண்டாம் உறவுகளே. இது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு இதுவாக நான் கேட்டுக்கிறேன். தயவு செய்து ஊர்ல வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, 3 வேளைக்கு ஒருவேளை சோறு கிடைச்சாலும் போது நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. நம்ம கடனை வாங்கி நம்ம வந்து குடும்பத்தோட நம்ம அவமானப்பட வேண்டாம். தயவு செய்து இதை வந்து உணருங்கள். இதை உணர்ந்து செயல்படுமாறு நான் வேண்டுகின்றேன். மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்றேன், சிங்கப்பூர் போவதற்கு நீங்க எதுவுமே கட்ட வேண்டாம், ஒண்ணுமே தேவையில்லை. தயவு செய்து உணர்ந்து நீங்க செயல்படுமாயின் நான் வந்து என்னுடைய ஒரு தாழ்மையாக ஒரு பணியாக நான் வந்து ஒரு இந்த பதிவை வந்து நான் முன்வைக்கின்றேன். தயவு செய்து தெரியாத நபர்களுக்கு இந்த பதிவை கொண்டு செல்லுங்கள். எல்லா அதாவது தெரிந்த நபர்கள் இதை கேட்டுவிட்டு மற்றவர்களிடம் கூறுங்கள், தயவு செய்து கூறுங்க. அதுதான் நீங்க வந்து செய்யக்கூடிய நம்மளுடைய இளைஞர்களுக்கு செய்யக்கூடிய கடமை. அதை செய்யுங்கள், அதை உணருங்கள்.
அதை விட்டுட்டு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் தயவு செய்து வாழாதீர்கள் உறவுகளே. அது வந்து நீண்ட காலம் அந்த வாழ்க்கை வந்து நிலைக்காது. வேண்டாம், இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் மற்றவர்களிடம் கொண்டு செல்லுங்கள், மற்ற இளைஞர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது நாங்க அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் தயவு செய்து உணர்ந்து செயல்படுமாறு நான் வந்து என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக, நெருப்பு தமிழனுடைய ஒரு வேண்டுகோளாக அனைவரிடம் நான் வந்து முன்வைக்கின்றேன். தயவு செய்து உறவுகள் அனைவரும் புரிந்து செயல்படுமாறு நான் வேண்டுகின்றேன். நெருப்பு தமிழனுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.